பிரபலமான காமெடி நடிகரோட காலை அவங்களோட மனைவியை அடியாடிகளை வச்சு உடச்ச சம்பவம் இங்கே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா மதுரை முத்து அவர்கள் அவர் சில சில விஷயங்களை வருத்தங்களாக பதிவு பண்ணியிருக்காரு கலக்கப்பவதியாரு அஸ்தபவதியாரு இது மாதிரி நிகழ்ச்சியில் மிமிகிரி செஞ்சு புகழ்பெற்றவர் தான் நடிகர் வெங்கடேஷ் இப்போ இவரோட கால அவங்களோட மனைவியை உடைச்சிருக்க சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது சன் டிவி விஜய் டிவி போன்ற சின்னத்தின நிகழ்ச்சிகளில் ரொம்ப பிரபலமான காமெடி நடிகரும் கலக்கப்போவது யாரு அஸ்தபோத நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தன்னோட பன்முக திறமையால தரமான காமெடி செஞ்சது மூலயமா மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனவர் தான் காமெடி நடிகர் வெங்கடேஷ் இவர் கூட சேர்ந்து கிறிஸ்டோஃபர் சசி பாலான்னு சொல்லி நான்கு நண்பர்கள் செய்யவுடைய காமெடிக்கு மக்கள்கிட்ட இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சி வந்துட்டு இருந்துச்சு இந்த நிலையில் நேற்று முந்தைய நாளில் இரவு நைட்டு எட்டே முக்காலுக்கு தன்னோட கார்ல அவரும் அவரோட டிரைவரும் போயிட்டு இருந்தப்ப வழியில மூன்று நபர்கள் இவரோட காரை வழிமறைச்சு டிரைவரை மிரட்டி அங்கே தான் அவர் அனுப்பி வச்சிருக்காங்க வெங்கடேசை மட்டும் கார்லேயே கடத்தி போயிட்டு ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வச்சு அவரை கார்லேருந்து கீழே இறக்கி கதரை கதரை அடிச்சு உதச்சி ரெண்டு கால்களையும் உடைச்சிருக்காங்களாம் வெங்கடேஷோட மரண ஓலை சத்தம் கேட்டு அங்கே பக்கத்துல ஓடி வந்திருக்காங்க அவரை கொடூரமா தாக்கினவங்க இந்த சம்பவத்தை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு உருட்டுக்கட்டைகளையும் ஒரு பிரபலமான கட்சியோட துண்டையும் அங்கே போட்டுட்டு தப்பிச்சு போயிருக்காங்களாம் ரெண்டு கால்களும் உடஞ்ச நிலையில உயிருக்கு போராட்டிருந்த வெங்கடேச பொதுமக்கள் மீட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க இந்த நிலையில் கார்லேருந்து இறங்கி ஓன டிரைவர் மோகன் சம்பவத்துக்கு வந்திருக்காரு வெங்கடேசா பார்த்து கதறி எழுத டிரைவர் போலீஸ் உதவியோட அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வெங்கடேசை சேர்த்துருக்காரு அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய திருப்பமே ஏற்பட்டுச்சு வெங்கடேசா அடித்து உதச்சி கால்களை உடச்ச நபர்கள் பிரபலமான கட்சியை சேர்ந்தவங்களா எதுக்காக அவங்க கால்களை உடச்சி அங்கே வந்து கட்சி கொடியை போட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கோணத்தில் போலீஸார் விசாரணை நடத்திருக்காங்க இந்த தாக்குதல் சம்பவத்துல வேற யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி விசாரணை நடத்திருக்காங்க அவங்களோட விசாரணையில முதல்ல சிக்கனது கார் டிரைவர் மோகன் தான் எதுக்காக காரை விட்டு இறங்கி ஓடினவரு எப்படி இவர் இருக்கக்கூடிய இடத்த தேடி கரெக்டா வந்தாரு எக்கச்சக்கமான கோணங்கள்ல டிரைவர்கிட்ட போலீஸா விசாரணை நடத்தினதுல பல திடுக்கிடும் தகவல் வெளிவந்திருக்குது இந்த விசாரணையில முதல் குற்றவாளியா வெங்கடேசனோட காதல் மனைவி ஈடுபட்டது ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது அதாவது வெங்கடேசனோட மனைவியோட ஆலோசனை படிதான் டிரைவர் மோகனும் மூன்று அடியாட்களும் சேர்ந்து பக்காவாக பிளான் போட்டு வெங்கடேஷனை தாக்கியிருக்காங்களா சொல்லப்போனால் வெங்கடேசனோட மனைவிக்கும் கார் டிரைவருக்கும் ஏதோ நட்பு ஏற்பட்டிருக்கு அதுக்கு இடைஞ்சலாம் வெங்கடேசன் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் பக்காவாக பிளான் போட்டு அடியாட்களை வச்சு வெங்கடேசனோட காலை இவங்க பிளான் பண்ணி முடிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் சின்னத்திரை வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த நியூஸை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா மதுரை முத்து அவர்கள் ஒரு மிகப்பெரிய மன ஏன்னா மதுரை முத்து வெங்கடேஷ் இவங்க எல்லாமே அஸ்தபோது யாரில் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க இந்த செய்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் வெங்கடேசனுக்கு கால் பண்ணி அவரோட பற்றி ஒரு வந்து தகவல் வெளிவந்திருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க